ओम श्रीकांतद्रुहिणोपमन्युतपनस्कंदेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सरसे नमस्सरसस्पतये नमस्सखीनां புரோகானாம் சக்ஷுஷே நமோ திவே நம பிருதிவே நமஹா. சங்கர தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 544வது நாமாவளி புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனாம். புண்ணிய கீர்த்திஹி புண்ணிய லப்யா புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், இந்த லலிதா சகஸ்ரநாம வியாக்கியானத்தில் சில நாமாவளி பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக வரும். நான் கோயில் நான் வந்து சாமியினுடைய அனுகிரகத்தை வாங்கிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பதில் இருக்குது, என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பதில் இருக்குது. அதுதான் அந்தந்த அந்த வழியில் சொல்லிட்டு அதுக்கு வந்து இறைவனை அடைவிக்கும் சாதனங்களாக ஒரு சமயத்தினாலே பரிந்துரைக்கப்படுபவை அப்படின்னு சொல். அதை மாதிரி அம்பாளை வணங்கக்கூடிய சமயத்துக்கு சாக்தம்னு பேர். அந்த சாக்தத்தில் என்ன ஒன்றை செய்தால் இறை அருள் அனுபவத்தை நாம் பெற முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு இந்த இதுக்கு முன்னாடி உள்ள நாமாவளி இந்த நாமாவளியெல்லாம் விடை சொல்கிறது. இப்போ இதில் என்ன சொல்கிறோம், புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா. ஸ்ரவணங்கிறது கேட்கறது, கீர்த்தனாங்கிறது சொல்கிறது. புண்ணியஸ்ரவண கீர்த்தனா அப்படின்னா என்ன அப்படின்னா, அம்பாள்கிட்ட ஏற்கனவே அனுகிரகத்தை வாங்கி பயனடைந்தவர்கள், அனுபவ சாத்தியப்படுத்தி கொண்டவர்கள், அவர்களுடைய வரலாறு. அம்பாள் வந்து இப்போ சைவத்தில் சொல்லணும்னா உங்களுக்கு புரியறதுக்காக முயற்சி பண்ணுறேன். சாக்தத்துலேருந்து சைவத்துக்கு போகிறது என்னென்னா, அடியவர்களுடைய வரலாறு சேக்கிழாருடைய பெரிய புராணம்னு ஒன்று இருக்கு. அதில் வந்து 63 நாயன்மார்களுடைய வரலாறு, அவர்களை இறைவன் எப்படி ஆட்கொண்டான், இறைவன் எப்படி அருளினான், அவர்கள் எந்த உன்னத நிலையை அடைந்தார்கள் என்பதை பற்றி ஒரு வரலாறு தொகுப்பு இருக்குது. அந்த மாதிரியே இந்த சிரவணம் அப்படின்னா அம்பாள் என்னென்னலாம் பண்ணியிருக்கா, அம்பாள் யாருக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படின்னு தேவி பாகவதம், தேவி மகாத்மியம், பிரம்மாண்ட புராணம். இந்த பிரம்மாண்ட புராணத்தில் தான் இந்த லலிதா சகஸ்ரநாமமே வருது. இதை மாதிரி சொல்லி அதை கேட்கறது, அதை கதையாக சொல்ல சொல்லி அதை புராண சிரவணர்கள்னு ஒரு தனி ஒரு அது பேர் என்ன, ஒரு போஸ்டோட பேர் அது. போஸ்ட்னால் ஒரு பதவி. அதை வந்து அவள் சொல்லுவாள், வாசிப்பா. புராணம் வாசிக்கிறதுன்னே கோயில்களில் ஒரு பதவி இருக்கே, அதை நியமனம் பண்ணுவாள். அவள் தினசரி அந்த புராணத்தை வாசிக்கணும். இப்போ திருக்கடையூரில் வந்து மார்க்கண்டேயருக்கு எப்படி அனுகிரகம் பண்ணார், அவர் எப்படி தபஸ் பண்ணினார், யமன் வந்து எப்படி அவரை உயிரை பிடிக்க வந்தார், எப்படி காலால் உதச்சாருங்கிறதெல்லாம் அந்த ஒரு அழகு பேரை விலக்கி கொண்டு செல்வார்கள். இப்போ அது மாதிரி அபிராமி பட்டருக்கு வந்து அம்பாள் எப்படிலாம் அனுகிரகம் பண்ணினா, அமாவாசை அன்னைக்கு எப்படி பௌர்ணமியாக ஆக்கினா அப்படிங்கிற கதை. அது மாதிரி ஸ்தல புராண மகாத்மியம், ஸ்தல மகாத்மியம் எந்த நீங்கள் க்ஷேத்திரத்துக்கு போனாலும் அந்த ஸ்தல மகாத்மியத்தை கேட்கணும். அப்படி கேட்டால் தான் பலன். அதுதான் புண்ணியஸ்ரவணம்னு பேர். அதை சொல்கிறதுன்னு இருக்குது. நம்ம போயிட்டு வந்துட்டு அடுத்த வாளுக்கு சொல்கிறது. ரெண்டாவது, பௌராணிகர்கள்னு ஒரு பெரிய அமைப்பே இருக்குது. அவள் ஒரு இனம். அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புராணங்களை காப்பாற்றியிருக்கா, அதை எழுதினதை. அந்த எழுதினதில் என்ன இருக்கோ அதை மக்களுக்கு பிரவச்சனம் பண்ணுவாள், சொல்லுவாள், பிரவச்சனமாக சொல்லிகிட்டே வருவாள். அது மூலிமா மக்கள் மனசில் ஒரு பக்தி உருவாகி அது மூலிமா பல பேருக்கு அனுகிரகம். சில கதைகளெல்லாம் பார்த்திங்கன்னா தத்ரூபமாக ஒரு உதாரணம் பாருங்க. இப்போ வந்து திரௌபதி அம்மன்
அப்படிங்கிற இடத்துல எல்லாம் போனோம்னா மகாபாரத கதை சொல்லுவான். கதை மேடைன்னே சன்னதிக்கு எதிர்த்தா மாதிரி இருக்கும். அந்த மேடையில் உட்காந்துன்னு கதை சொல்லுவான். அதுவே ஒரு வழிபாடு. அந்த கதை சொன்னாதான் திரௌபதி அம்மனுக்கு சாநித்தியம். அந்த கதையை கேட்டாதான் அந்த திரௌபதி அம்மையினுடைய கருணையை அனுபவத்தை நாம் பெற முடியும். உதாரணத்துக்கு நான் திரௌபதி அம்மனை சொல்கிறேன். இப்போ சில கோயில்களை பார்த்திங்கன்னா வில்லு பாட்டு வாசிப்பான். அந்த கிராம தேவதையை வழிபாட்டில் எல்லாமே அம்பாள் தான். அது மாதிரி அது சொல்லுவா. எல்லா காலத்துலேயும் சொல்ல மாட்டாள். இந்த கொடியேற்றி ஒரு விசேஷமாக ஒரு சில நாள் இருக்கும், அந்த நாளில் தான் அந்த கதையை சொல்லுவாள். அப்படி சொல்கிறது அப்படிங்கிறது ஒன்று, அதை கேட்குறது அப்படிங்கிறது ஒன்று. அப்படி தினசரி நமக்கு நல்லதை கேட்டுட்டே வரணும். கற்றலின் கேட்டல் என்றான்னு சொல்லுவ மாதிரி படிக்கிறத விட யாராவது சொன்னால், ஏன் இந்த மாதிரி ஒரு வழியை சொல்கிறா, புண்ணியசிரவண கீர்த்தனான ஒரு நாமாவளியை வச்சு இந்த நாமாவளியை இவ்வளோ முக்கியமாக சொல்லணுமா அப்படின்னு கேட்டால், நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு தினசரி 5 லிட்ரு பால் வாங்கி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுங்கன்னா, நானே 1 லிட்ரு பால் வாங்கிறதுக்கு கஷ்டப்படுறேன். 5 லிட்ரு வாங்கி அபிஷேகம் பண்ண முடியுமா நம்ம? அப்போ அது முடியல எனக்கு. திருக்கடையூரில் காலமுறை உஷ காலத்தில் ஆரம்பித்து உச்சிக்காலம் வரைக்கும் தொடர்ந்து நின்று தரிசனம் பண்ண, அப்போ என்ன யார் பார்த்துப்பா? 24 மணி நேரம் தரிசனம் என்னால் பண்ண முடியாது, இப்படி தானே? அதே மாதிரி சக்கரை பொங்கல் போட்டு நைவேத்தியம் பண்ணுவேன், அது என்னால் முடியல. எனக்கு சக்கரை பொங்கல் போட வராது. எனக்கு பக்கத்தில் உள்ளவா எனக்கு போட்டு தரமாட்டேங்கிறான், நான் என்ன பண்ணுது? இப்படி எந்த ஒரு செயலை விதித்தாலும் அந்த செயலுக்கு சில தடை இருக்கும். அந்த தடையை நிவர்த்தி பண்ணி அவரவர்கள் சூழல், சில பேர் சக்கரை பொங்கல் போட முடியும், சில பேருக்கு பாராயணம் பண்ண முடியும். அந்த மாதிரி எதுவுமே என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது பாருங்கள். என்னால் செயல்பாட்டினால எதுவுமே முடியாது அப்படின்னு சொன்னால், அம்பாளுடைய புகழை கீர்த்தனத்தை யாராவது சொன்னால் அங்கே போய் கேட்டுன்னு உட்காந்து கேட்குறது நம்மளால் முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. யாராவது சொன்னால் அதை என்ன பண்ணின்று, காதில் போய் கேளு, உட்காந்து அப்படி கேட்டாலே சமஸ்த க்ஷேமத்தை கொடுப்போம். அதனால் கீர்த்தனா சிரவண. அப்போ அதன் வழியாகவே உங்களுக்கு அம்பாளுடைய அனுகிரகம், உங்களுக்கு அனுபவம் சாத்தியப்படும். எதுவுமே முடியலன்னு நினைன்னு சொல்கிறார். முன்செய் புண்ணியமே, புண்ணியங்கிறது நினைக்கிறது. அம்பாளை நினைக்கணும். எப்படி நினைக்க முடியும்? அந்த உருவத்தை போய் நம்ம சாமி சன்னதியில் போய் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அவளை பற்றின வரலாறுகளை கேட்கணும். அப்படி கேட்குற போது நம்ம மனதுக்குள்ளே அது நினைவாக பதியும். அந்த நினைவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போது உமையம்மையை சதாசர்வகாலமும் நினைப்பதற்கு உண்டான சூழல் தான் இந்த புண்ணிய சிரவண கீர்த்தனா. இந்த நாமாவளியை நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் சில செல்வம் பாருங்கோ, இந்த புண்ணிய சிரவண கீர்த்தனாங்கிறது யாரெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து தொடர்ந்து, அவருக்கு வேறு ஒன்றுமே வேலை கிடையாது, எங்கே சொற்பொழி நடந்தாலும் அங்கே போய் கேட்குறது தான் வேலை. அவர் வந்து ஒரு சன்னியாசி, ஊர் ஊராக போயிட்டே இருப்பாவா. அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது அம்பாள் வந்து சாக்ஷாத் என்ன ஞாபகம் இருக்காடா அப்படின்னு கேட்டாலாம் நேரடியாக. ஏன்னா நேரடியாக வந்தோன்னா என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்குறேன், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. இவர் வந்து ஒரு சன்னியாசி, அம்பாள் வந்து ஒரு பெண் வடிவத்தில் வந்து கேட்டார். இந்த ஊரில் சிரமணம் பண்ணிய கதை வந்து கேட்டுட்டு வந்தே அந்த ஊர் அம்பாள்னா அப்படின்னு சொன்னாலாம். அப்போ எவ்வளோ தூரம் பிரத்யட்சமாக பெண்ணாக வந்து பேசுகிறாங்களோ, சாதாரணமாக புராணங்களெல்லாம் கேட்குறதெல்லாம் சாதாரணம்னு யாரும் நினச்சிக்க மாட்டோம். அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் கேட்க முடியும். அப்படி கேட்குறது இருந்தால் தான் மனசுக்குள்ளே அந்த நினைவு வரும். அந்த நினைவை வந்து நம்ம சிந்தித்து அதுக்கப்புறம் நம்ம அதன் வழியில் நடக்க ஆரம்பிப்போம். எல்லாவற்றிற்கும் வித்து கேட்டல். அப்படி கேட்கவாவது செய்யுங்கள், எதுவும் இல்லை என்றால் நினைக்கவாவது செய்யுங்கள். நினைவின் மனமே நினைவின் அப்படின்னு அப்படி நினைக்கிறது. அப்படி அம்பாளை நினைச்சால் என்ன வரும்னா செல்வம் பெறுவோம். அதை பெற முயல்வோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.